வணக்கம். அதிமுக அமமுக இணைப்பு பொங்கலுக்கு அப்புறம் நடக்க போகுது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் விமர்சகராக சில நிகழ்வுகளை, நடந்துட்டுருக்க நிகழ்வுகள், நடக்க போகிற நிகழ்வுகளை கோர்வையை வச்சு தான் இந்த இணைப்பு நடக்கும் அப்படின்றத வந்து எங்களோட கணிப்பு. கடந்த சில நாட்களாக முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்கள் இந்த இணைப்பை நோக்கி நடந்துகிட்ருக்கு. முதலாவதாக, ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து திருமதி சசிகலா நடராஜனை வந்து பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் போய் தினகரனும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களும் சந்திச்சுட்டு வந்து தினகரன் வந்து மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க, அதாவது தினகரனையும் சசிகலாவையும் கட்சியில் மீண்டும் இணைச்சிக்கிறோம் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்தா இணைப்பை நாளைக்கே நடத்திக்கிறலாம் அப்படின்னு தினகரன் சொல்கிறார். மிக முக்கியமான விஷயம் இது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து வச்ச கண்டிஷன்கள் நிறைய இருந்துச்சு. அதில் மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அதிமுகலேருந்து ஒரு 10 பேரை வெளியேற்றணும், அப்போ தான் நாங்கள் உள்ளே வருவோம் அப்படின்னு ஒரு முக்கியமான கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. அந்த 10 பேரில் இபிஎஸ், ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன்னு சொல்லி ஒரு 10 முக்கியமான அதிமுகவை இன்னைக்கு வழிநடத்தி செல்கிறவங்கள வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்றது, அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட எல்லாரையும் வெளியே அனுப்பணும், அப்படின்னா தான் நாங்கள் வருவோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி எல்லா கண்டிஷனையும் விட்டுட்டு ஒரே ஒரு கண்டிஷனில் வந்து நிற்கிறாங்க, தினகரனையும் திருமதி சசிகலா நடராஜனையும் கட்சியில் இணைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு சரி சொல்லிட்டா நாளைக்கே நடக்கும். உடனே தினகரன் பேட்டி கொடுத்த ஒரு 2-3 மணி நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகலேருந்து மூத்த அமைச்சர் கடம்பூர் ராஜு வந்து உடனே சொல்கிறாரு, இந்த கண்டிஷனை வந்து இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் வந்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து இன்னொரு அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்? பிஜேபியினுடைய முன்னோடி ஒருவர் தமிழகத்தில் இருக்கிறார், கேடி ராகவன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் மோடியுடைய ஆட்டம் தமிழகத்தில் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாரதிய ஜனதாவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும், அமமுகவுக்கும் தெரியும், பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தால் 1-2 தொகுதி தான் அவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில் வந்து 1 தொகுதியும் அல்லது 2 தொகுதியோ, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொன்னாருக்கு 1 தொகுதியும், இந்த 2 தொகுதி இல்லை 3 தொகுதி தான் அவங்களுக்கு ஜெயிக்க முடியுன்றது அது அவங்களுக்கும் தெரியும். அதே போல் அமமுகவுக்கு தென் மாவட்டங்களில் 1-2 தொகுதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நல்லா ஆராய்ந்தோம் அப்படின்னா, ஓபிஎஸ் சார்ந்த பெரியகுளம் தொகுதியிலேயே வந்து அதிமுகவோ அமமுகவோ வராது. காரணம், மிக முக்கியமான காரணம் இருக்குது. இந்த அதிமுக அமமுக ரெண்டும் பிரிஞ்சபோது தினகரன் சார்ந்த சமூகம் வந்து அப்படியே கட்சியிலேருந்து அதிமுகலேருந்து உடஞ்சி அமமுக போனாங்க. திரு பன்னீர்செல்வத்தை சார்ந்த சமூகத்தினுடைய கட்சி ஆதரவாளர்கள் அப்படியே அதிமுக பக்கம் போனாங்க. மிகப்பெரிய வாக்கு வங்கி பெரியகுளம் தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வாக்கு வங்கி கள்ளர் மற்றும் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தது தான். இன்றைக்கி வந்து அது ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அதனால் பெரியகுளம் தொகுதியிலே வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கும்போது வர முடியாதுன்றது தான் கள யதார்த்தம். இதை வந்து ஓபிஎஸும் கணிக்காமல் இருக்க மாட்டார், தினகரனும் கணிக்காமல் இருக்க மாட்டார். எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பிரிஞ்சிருந்தால் யாருக்கும் எந்த நன்மையும் இல்லைன்றது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும். இதை விட மிக முக்கியமாக பாரதிய ஜனதாவினுடைய தலைமைக்கும் இது தெரியும். தமிழகத்தில் வந்து இந்த வாட்டி குறைஞ்சது ஒரு 10 தொகுதியில் வரைக்காது அந்த கூட்டணி, பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்றது வந்து அவங்க போட்ட கணக்கு. ஏன்னா இந்த கடந்து முடிந்த 5 மாநில தேர்தல்களில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு இது ஒரு சர்க்கிள் தான், தேர்தல் முடிவுகள். ஸோ தமிழகத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலேருந்து ஒரே ஒரு எம்பி மட்டும்தான் கிடைச்சது, இந்த வாட்டி அதை வந்து 10 எம்பியாக ஆக்கணுன்றது அவங்களோட அஜெண்டாவில் இருக்குது. இதை விட ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ஒன்று கவனிக்கணும்.
செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்தது. அதுவும் ஒரு சமிக்கை தான். அமமுக அண்ணாதிமுக கூட்டணிக்கான வேலைகள் தொடங்கிவிட்டதுன்ற ஒரு சமிக்கை தான். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவரோட இருப்பு, அவரோட முக்கியத்துவத்தை வந்து அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அதை வந்து அவர் வந்து உறுதிப்படுத்திக்கிறார். முதல்ல திமுகவில் இருந்தார், அப்புறம் அதிமுகவுக்கு போனார், அப்புறம் அண்ணாதிமுகவில் இருந்து அமைச்சரானார், அதுக்கப்புறம் அமமுகவில் இணைஞ்சார். அவர் மிக முக்கியமாக கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து அமைச்சராக இருந்தவர். இந்த வாட்டி வந்து அவர் வந்து கட்சியில் எந்த பதவியிலும் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவின் மூத்த உறுப்பினர், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தம்பிதுறை, மற்றும் இப்போ இருக்கிற போக்குவரத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், இவங்க ரெண்டு பேரையும் எதிர்த்து கரூர் மாவட்டத்தில் அரசியல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கார் செந்தில் பாலாஜி. ஸோ அவருக்கு இந்த அமமுக அதிமுக இணைப்பு உறுதியாகி விட்டது அப்படின்ற ஒரு தகவல் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் இனிமேலும் அதிமுகவில் அமமுகவில் இருந்து இந்த கட்சியை, இவங்களை உட்கட்சி அரசியலை எதிர்த்து பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் திமுக பக்கம் போய் சாஞ்சிட்டார். செந்தில் பாலாஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எந்த கட்சியில் இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு கரூர் அரவக்குறிச்சி தொகுதியில் வந்து அவருக்குன்னு சில வாக்கு வங்கி இருக்குது, அது மறுக்க முடியாது. அதை நிரூபித்திருக்கிறார் எல்லா 2-3 தேர்தல்களையும் அதை நிரூபித்திருக்கிறார் அவர். ஸோ இந்த கோர்வையான அரசியல் நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது அமமுக அதிமுக விரைவில் இணையும், பொங்கலுக்கு அப்புறம் வெகு வேகமாக காய்கள் நகர்த்தப்படும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்திய ஜனநாயகத்தையும் சரி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சரி, எதிர்கட்சி பலமாக இருந்தால்தான் மக்களுக்கு நல்லது. அது திமுகவோ அதிமுகவோ எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி பலமாக இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது. அதனால் அமமுக அதிமுக இணைப்பை வந்து நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.